ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதை 9வது கொண்டைபூசி வளைவில் கண்டெய்னர் லாரி பழுதாகி நிற்பதால் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகானந்தத்திடம் கேட்கலாம். வணக்கம் முருகானந்தம், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையானது 27 கொண்டை ஊசி வளைவுகளுடன் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கிடையே இங்கு தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. அதாவது இரவு நேரங்களில் வனவிலங்குகள் வாகனங்களில் அடிபட்டு இறப்பதை தடுப்பதற்காக 9 மணிக்கு மேல் சோதனை சாவடிகள் மூடப்பட்டு 6 மணிக்கே இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூர் நோக்கி கண்டெய்னர் லாரி ஒன்று திம்பம் மலைப்பாதை வழியாக காலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது 9வது கொண்டை ஊசி வளைவருக்கு சென்று கொண்டிருந்த போது வளைவில் திரும்ப முடியாமல் திடீரென பழுதாகி நின்றது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் திம்பம் மலைப்பாதையின் 2 புறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த போக்குவரத்து பாதிப்பு காரணமாக தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கிடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்துள்ள பன்னாரி போக்குவரத்து காவல்துறையினர் கண்டெய்னர் லாரியை நகர்த்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது 6 மணிக்கு பன்னாரி சோதனை சாவடியிலும் காரப்பள்ளம் சோதனை சாவடியிலும் வாகனங்கள் ஒரே நேரத்தில் அனுமதிக்கப்படுவதால் இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும் வாகனங்கள் அதிகமாக நிற்கின்றன. தற்போது இந்த திம்பம் மலைப்பாதையானது கடும் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுகிறது ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகானந்தம்.